ராமசாமி, ஒரு பேரிடர் இருக்கு, சிக்கல் இருக்கு, ரெண்டு மத்திய அமைச்சர்கள் நேரா வந்து பார்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உடனடியா நிதியை கொடுப்பது அல்லது மக்களுக்கான இடர்பாட்டை நீக்குவது தானே முக்கியமா இருக்கணும். கணக்குகளை சொல்லிட்டு இருக்கிறது சரியா இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. ராஜகோபால் சார் கூட கிட்டத்தட்ட அந்த எல்லையிலிருந்து அந்த கேள்வியை முன் வைக்கிறார். இதை எப்படி பார்க்கணும்? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மூணு விஷயத்த நம்ம கிளாரிஃபை பண்ணிடணும். ஒன்னு வந்து எல்லாரும் ஃபண்ட் அலோகேஷனை பத்தி பேசினாங்க. இதே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஃபண்ட் அலோகேஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு 2023-24, 2022-23 வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வரையா என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், சென்னை மாநில மாவட்டங்கள் வந்து அதிகபட்சமா ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. ஆனா என்னோட ஊர் காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி எல்லாம் வந்து கம்மியான ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. அதனால எங்க ஊருக்கு வந்து தண்ணி கம்மியா வருது, எங்க ஊருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்மியா அலோகேஷன் பண்ணுவாங்க. அங்க இருக்க மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் இல்லை, அதனால அங்க இருக்க மக்களுக்கு அடிப்படையாக வசதிகள் தேவையில்லை அப்படின்னு அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. மறுபடியும் சென்னை ஒரு சின்ன வேறுபாட்டை சுட்டி காட்டுறேன், அதோட நீளமான ஆர்குமெண்ட் கூட போல. நான் ஒரு இடர்பாடு வருது, பேரிடர் வருதுன்னா சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி பாதிப்புக்கு ஏற்ப கொடுக்குறோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கல. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இங்க ஒரு பேரிடர் நடந்திருக்கு, அப்ப அதுக்கு குறைஞ்சபட்சமா ஒரு நிதியை உடனடியா கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு 2000 கோடியாவது கொடுங்க கடைசியான்றாங்க. 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு இல்லையா. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் அவ்வளவு கொடுத்துருக்கோம்னு சொன்னா நீங்க நேரடியா வந்து அசஸ் பண்ணிருக்கீங்க, அமைச்சர்கள் அசஸ் பண்ணிருக்காங்க, குழு வந்து அசஸ் பண்ணிருக்கீங்க. வரேன் பேரிடருக்கு முன்னாடி நான் ஜெனரலா அண்ணா, அதான் நான் பேரிடருக்கு அந்த வேறுபாட்டை தான் சுட்டி காமிச்சேன். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க மாவட்டம் முழுக்கவும் கொடுக்கல, பொங்கல் பரிசு எல்லாத்துக்கும் ஒன்னா கொடுப்பாங்க, பாதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒன்னு அதிகமா கொடுக்க வேண்டியிருக்குல்ல. தவறு பின்பாயிண்ட் பேரிடருக்கு வர பொறுமையா இருக்கு, பேரிடருக்கு வராம நான் போக மாட்டேன், கவலையே படாது. பேரிடர் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2005 கிளியரா என்ன பொசிஷன் இருக்கு, என்ன பண்ண போறாங்க, அசஸ்மெண்ட் பத்தி எல்லாரும் பேசினாங்க, அசஸ்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் ப்ராசஸ் சட்டத்துல என்ன இருக்கு, கைட்லைன்ஸ்ல என்ன இருக்கு, இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா தமிழ்நாடு எப்படி பண்ணிருக்கு, மாவட்ட வாரியாக என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு மாநிலத்துல மாவட்டங்களுக்கு எப்படி தேவையோ அதற்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்பெண்டிங்க பிளான் பண்றோம். ஒன்னும் இல்ல, இப்ப புதுசா எஸ்இசெட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங்க்கு தமிழ்நாடு அரசு முதல் முறையாக, அதிமுக அரசு மாதிரி இல்லாம திமுக அரசு 2021 அப்புறமா 2022 பட்ஜெட்ல அர்பன் ஏரியாஸ் இல்லாம நம்ம புது ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னா என்ன காரணம், ஏன்னா புதுசா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற காரணம். அதே மாதிரி புதுசா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துனாலதான் மத்திய அரசோட பட்ஜெட் அலோகேஷன் அந்த மாதிரி. அப்புறம் ரெண்டாவது எய்ம்ஸ் பத்தி பேசினாங்க, எய்ம்ஸோட பட்ஜெட்ரி இஷ்யூஸ், லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூஸ். August 10th, 2023 நோ கான்பிடன்ஸ் மோஷன் லோக்சபால ஆன்சர் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக பதில் சொல்றாங்க, 1700 கோடி அப்படி லேண்ட் அக்விசிஷன் அஷூரன்ஸ் கொடுத்த தமிழ்நாடு அரசு, அப்புறமா லேண்ட் அக்விசிஷன் பண்ணும்போது 1900 கோர்ஸ்க்கு மேல பட்ஜெட்ரி அலோகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த 1900 கோர்ஸையும் மொத்தமாக மத்திய அரசு செலவு பண்ணுகிறது. ஆனா அந்த 700 கோடிக்கு மேல லேண்ட் அக்விசிஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது தமிழக அரசு 2 ஆட்சி காலத்திலயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒண்ணு, இரண்டாவது ஜைகாவோட இருக்க அக்ரிமெண்ட்ல இருக்க என்டையர் இதை நாங்க கேரண்டி மட்டும் இல்ல, லோன் ரீபேமெண்ட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்டும் எங்களோட தான் இருக்கு, நாங்க லோன் ரீபேமெண்ட்டையும் நாங்க ஃபெசிலிட்டேட் பண்றோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு மத்திய அரசு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்லிமெண்ட் ஃப்ளோர்ல மட்டும் பிளேஸ் பண்றது இல்ல, நம்ம ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் ஜைகாலையும் அதுதான் டாக்குமெண்டேஷன். இதுக்கப்புறமா மாற்று கருத்தே இல்ல. இந்த ப்ராஜெக்ட் எப்ப தொடங்கப்பட்டுச்சு, அந்த ப்ராஜெக்டுக்கான தற்போதைய அப்ரூவல் நிலைமை என்ன, ஆனா அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நிக்க முடியுமா? சென்னை மாநகரத்துல பாக்குறீங்க, இன்னும் 3 வருஷத்துக்கு நமக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் முடியாத வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து எல்லா சாலைகளும் பிரச்சனை, மழை தண்ணி பெருசா போனதுல அது ஒரு ரீசன் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல நமக்கு இந்த ப்ரையாரிட்டி இது இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? 3 ஆண்டுகள் ஏன் வீணடிக்கப்பட்டுச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஹோம் மினிஸ்டர் இனாகுரேஷனுக்கு பிறகு இப்ப வரைக்கும் ஒரு பைசா கூட இல்லாக அப்படியே வைக்க முடியுமா? நம்ம அதை நடத்தி தானே ஆகணும். அங்கதான் அவர் கேள்வி கேட்கிறாரு, ஏன் இதுக்கு மட்டும் ஜெயிக்காங்கிறாரு, ஏன் இதுக்கு மட்டும் ப்ரொசீஜரல் டிலேங்கிறாரு. அதான்
ஜைகா இல்ல, அதான் பேரலா ஃபங்க்ஷனிங் ஆரம்பிச்சிருச்சு. அதுல ப்ரீ டிசைன் அப்ரூவல் அப்படின்னு இருக்கு. சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட்ல ப்ரீ டிசைன் அப்ரூவல் இவங்க எப்போ என்ன ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு ஒன்னும் இல்ல. இன்னைக்கு உங்களோட நிறுவனம் இது என்னன்னா நியூஸ் ஏஜென்சி இருக்கு, நியூஸ் ஏஜென்சிக்கு வேற டிசைன் பிக்கிங் ஓல் அப்படின்னு போட்டாங்க. அதை எந்த மாதம் எந்த வருடம் போட்டாங்க அப்படின்னு உங்க நிறுவனத்துல வேலை பார்க்கிற நபர்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த பிளாக்கேட் இருந்தது. நான் வள்ளூர் கோட்டம் வழியா உங்க நிறுவனம் வழியா நான் போகும்போது நான் அதை ரெகுலரா பார்த்திருக்கேன். அது 2022 வரைக்கும் பண்ணல. அப்ப ஏன் இந்த ப்ரீ டிசைன் அனாலிசிஸ் வந்து சிஎம்ஆர்எல்ஓட அப்ளிகேஷன் கிடையாது? அங்க இருக்க ஸ்ட்ரென்த் அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது லோக்கல் கவர்மெண்டோட அப்ளிகேஷன். அப்ப கார்பரேஷன் ஏன் அதை அவ்வளவு சீக்கிரமா பண்ணல? 2022 வருடம் வரைக்கும் அந்த ப்ரீ டிசைன் அப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பிடபிள்யூட கான்ட்ராக்டர் நம்ம எதுக்கு, சாரி கார்பரேஷனோட கான்ட்ராக்ட் எதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது? ப்ரீ டிசைன் அப்ளிகேஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த மெட்ரோ போட முடியும்ன்ற அனாலிசிஸ்டே போக முடியும். அந்த இதுவே இல்லாம இன்னொரு விதத்துல வர நீங்க சொல்லக்கூடிய இந்த இஷ்யூஸ்ல இருந்து நான் ஏற்கனவே சூர்யா அவர்களுக்கு சொன்னதை திரும்ப கொஞ்சம் விளக்கமா கூட உங்களுக்கு சொல்றேன். தேதி வாரியா சொல்றேன். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் 63,246 crore, சரிங்களா? 50-50%, 50 சென்டர்ல 50 ஸ்டேட், இதுதான் அப்ப தொடக்கிறது. அப்ப ஃபவுண்டேஷனுக்கு ப்ராஜெக்ட ஹோம் மினிஸ்டர் 21-11-2020, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ப 3 ஆண்டு+ போயிட்டு இருக்கிறோம். அது வந்து நமக்கு அந்த ப்ராஜெக்டுக்கு தொடங்கி வைக்கிறாங்க 2021-22. இதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு பிஐபி இதுக்கான அப்ரூவலை கொடுத்துருது. எப்போ கொடுக்குது? 17/8/2021 கொடுத்துருது. ஆனாலும் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஹேஸ் நாட் அக்செப்டட் திஸ் ப்ராஜெக்ட் டில் டேட்டுன்னு ஒரு கிளைம் ஸ்டேட் சொல்கிறாங்க. இல்லைங்க எல்லாம் கிளியராக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அப்போ எங்கே பிரச்சனை? அப்போ ஸ்டேட்டு தான் பிரச்சனை, நம்ம சொல்லிடுவோம். இல்ல அதான் ஸ்டேட்டுக்கு அந்த கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டிக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். பிஐபி அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். ஃபேஸே முடிக்காம ஃபீசிபிலிட்டிக்கு எப்படி வரும்? இல்ல சார், ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மென்ட் போர்டு அத ஓகே பண்ணிடுச்சு. ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்ரூவல் கொடுத்துச்சு. ஃபைனான்சியல் ஃபீசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு மட்டும்தான். ஃபிசிக்கல் ஃபீசிபிலிட்டி என்ன ரேட்ல ஃபண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம ஒரு டேம் கட்டுறோம், டேம் கட்டுறதுக்கு 1200 crore இல்ல மெட்ரோ கட்டுறோம் அதுக்கு 1200 crore, 1200 crore நம்ம முதல் நாள்ல செலவு பண்ண போறது இல்ல, ஸ்டேஜ் வைஸ் செலவு பண்ண போறோம். அப்ப அந்த ப்ரீ டிசைன் ஃபீசிபிலிட்டி பண்ணும்போது ஒன்னொன்னு என்னென்ன ஸ்டேஜ்ல செலவாகும், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், எப்ப எங்க டனல் கட்டணும், எங்க எப்போ டவர் போடணும், பில்லர் போடணும் அப்படிங்கிறது வரும். அந்த அனாலிசிஸே பண்ணாம நீங்க இதை வந்து இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டை வேறு விதமா பாக்குறீங்களான்னு அரசியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதனாலதான் தவறு என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஆனந்த் தரணிதரன் அவர்களே சொல்லட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன 1.5 ஆண்டுகள்ல 2022 நவம்பர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்த 6 முறையில 5 முறை ப்ராஜெக்ட்ஸ் எல்லா வாட்டியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 5 வாட்டியும் அந்த ப்ராஜெக்டுக்கு பைனான்சிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பார்ட்டா நடந்திருக்கு, கிராண்ட் நைடாவும் வந்திருக்கு, லோனாவும் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணல, அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லட்டும். இதெல்லாம் பாராட்டி முதலமைச்சர் அவர்கள் அதே மேடையிலையும் சரி அரசியல் தளத்திலையும் சரி அதையும் பேசியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பிரதமர் பேசணும்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இப்படி எடுத்துக்கலாம், வந்த மத்திய குழு இங்க வந்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டதுன்னு பாராட்டிட்டாங்க, அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அது அது ஒட்டுமொத்தமா எல்லாமே சரியா நடந்துச்சு நம்ம சொல்ல முடியுமா? அதுக்குள்ள ஏற்பல. இன்னொன்னு, இதே ரயில்வே ப்ராஜெக்ட்ல 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு 2.05 crore சொல்லிட்டாங்க. மொத்தம் 5 வருஷத்துல 18,000 crore தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ஆண்டுல கிட்டத்தட்ட 17,500 crore கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஒப்பீட்டையும் அவங்க சொல்றாங்க ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ். சோ இப்ப நீங்க இதே இந்த ஃப்ளட் வந்து நிவாரண நிதிக்கு எந்த காசும் கொடுக்கல அப்படின்னு முதல் கேள்வி. இல்ல இல்ல, ரயில்வே பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், மெட்ரோ ரயில்வே. சோ இந்த ரெண்டுக்குமான உரையாடல தான் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன் உங்கள்ட்ட இருந்து வரேன். அப்படி நான் ரயில்வேக்கும் டெஃபினட்டா வரேன், நான் இன்னும் அதுக்கு பதில் சொல்லல. நான் 5 கேள்வி 5 இஷ்யூ 5க்கும் சொல்றேன்.
மாநிலங்களுக்கு இடையே பாரபட்சம் காட்டப்படுகிறது. வலதுசாரி நண்பர் பாருங்க, எடுத்த உடனே எப்படி யாராச்சும் அப்படித்தான் இருக்கும் அதுதான் முக்கியம். அப்ப அதை ஏற்றுக்கொண்டிருக்கார். இத்தகைய பாகுபாடுகள் இருக்கு. ஆனா அது எங்க கொண்டாந்து ஒப்புறாரு, அவர் என்ன சொல்றாரு, மாவட்டங்கள் வர எங்க பாதிப்பு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, சவள பிள்ளையா ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு இன்னும் கூடுதலா ஊட்டச்சத்து வேணுங்கிறாரு. அதுல இன்னும் கூட வர்றேன், அவர் இன்னும் எப்படி சொல்றாருன்னா, ஏன் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் திருப்பூர் அதுதானே அதிகமாக வரி கொடுக்கும், அப்ப அவங்களுக்கு தானே நிதி அதிகமா ஒதுக்கணும், மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் ஒதுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை கொண்டாந்து இங்க கொண்டாந்து ஒப்பிடுறாரு. ஒண்ணு மாநிலங்களுக்கு இடையில ஒதுக்கலாமா கேள்வியே இல்ல, நான் மாற்றிதான் ஒதுக்கணும்னு சொல்றேன். இப்ப ஒரு மாநிலங்களுக்கு இடையிலான பகிர்வுக்கும், ஏன்னா அங்கெல்லாம் மாநில அரசுகள், அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டம், அதையும் மாவட்டங்களுக்கு இடையே ஒப்பிடுவது என்பதே நியாயம் இல்ல. ஒண்ணு சரி, அப்படி ஒப்பிட்டாலும் தப்பு இல்ல. நான் இன்னும் கூட கேக்குறேன் ஐயா, அந்த வரி வருமானங்களுக்கு அடிப்படையில ஒப்பிடணும், அதாவது வரி கொடுக்கிற அளவுக்கு பகிர்வு தரணும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தரக்கூடாதுன்னு இவர் சொல்றேன், நான் சொல்றேன் திருப்பூரும் கோவையும் அதிகமா கொடுத்து அவங்களுக்கு தான் அதிகமாக நம்முடைய திட்டங்கள் இருக்கும், அதுல என்ன தப்பு? ஆனால் அதே நேரத்தில் பலவீனமான மாவட்டங்களையும் பார்க்கணும், இப்படித்தானே இருக்கணும். அதற்கு பதிலாக நாங்க பலவீனமான மாவட்டங்களை மட்டும் பார்ப்போம், வரி கொடுக்கிற மாவட்டங்களை பார்க்கவே மாட்டோம்னா அது எப்படி இருக்கும், சரியா இருக்கும்? அதே போல சொல்றேன், நீங்க பீகாரையும் மேற்கு வங்கத்தையும் உத்தரப்பிரதேசத்தையும் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கணும்னா கவனிங்க. ஆனால் அதற்காக இந்த மாதிரி அதிகமாக வரி செலுத்துகிற, அதே போல வளர்ச்சி இருக்கிற இந்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தண்டிப்பது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தீங்கன்னா அது என்ன நியாயம்? ஒரு பேலன்ஸ் மோடி அரசுக்கு இல்ல, காரணம் அரசியல் அதிகம் முடிச்சுறேன், காரணம் அவங்களுக்கு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு, இங்க வந்து மக்கள் ஓட்டு போடுறதுல பாஜக. அவர் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வர, இல்ல ராமசாமி, அவர் அருணன் அவர்கள் என்ன சொல்றாரு, ஊட்டச்சத்து கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு, ரைட்டு கொடுங்க. அதே நேரத்தில் வளர்ந்துருச்சு நல்லா இருக்குன்னு சாப்பாடும் போடாம இருக்க முடியாது, இதுக்கும் போதுமான சாப்பாடை கொடுங்கன்றாரு. இதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பாதி சாப்பாடு கொடுத்தா பட்டினியில நிக்கும்ல அப்படிங்கறதான் சொல்றது. இல்ல, அதுலதான் இரண்டு மாற்று கருத்துக்கள். அண்ணனுக்கு என்னோட ஒண்ணு நல்லா தெரியும், அதை வந்து எனக்கு முன்னாடி நம்ம சூர்யா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இரண்டு விஷயங்கள், ஒண்ணு செஸ்ல வந்து கரஸ்பாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து பொது நல இது விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் செஸ்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வருது. அது அதிகமா போறது வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேஷ்க்கோ பீகாருக்கோ போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலவே பண்ண முடியாது. அந்த செஸ்ல இருந்து போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா கோஸ்டல் மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிகமா செலவு பண்ண முடியும். அதிகமா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, அப்புறம் ஆந்திரா, இந்த வரிசையில தான் அதிகமா செலவாகுது. இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்கால், குஜராத் கூட இவர்களோட கம்மியா தான் அதுக்கு பர்சன்டேஜ் வருது அந்த செஸ் அலோகேஷன்ல. இது இல்லாம நம்ம இன்னொன்னு எடுத்துக்கலாம், நம்ம பிஎஸ்யூஸ்க்கு இருக்க கான்ட்ரிபியூஷன் எடுத்துப்போம். பிஎஸ்யூஸ்க்கு இருக்க கான்ட்ரிபியூஷனும் அதிகமாக இந்த மாதிரி மாநிலங்களுக்கு, அதாவது இப்ப தமிழ்நாடு, குஜராத், இந்த மாநிலங்களுக்கு இன்னும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஏன் அந்த கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு? அந்த ரிசர்வ் ஃபண்டிங் அவங்க எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண முடியும்னா, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அவங்க இன்னும் பெட்டர் பண்ணணும், அவங்க இன்னும் ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்றனால அதை செலவு பண்ண முடியுது. சோ அதனால எந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ்க்கு சரியா செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால ஸ்லோ டவுனே ஆகிறது கிடையாது.